நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் பயண பாதுகாப்பு குறித்து ஊட்டி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் பள்ளி கல்லூரி பேருந்துகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்ரித் அவர்கள் ஆய்வு செய்தார். மினி பேருந்துகள், பெரிய பேருந்துகள் என 270 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் அவர்களுடன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் பேருந்து இருக்கை, அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு சிலிண்டர், வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான சோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தீயை எவ்வாறு அணைப்பது என தீயணைப்புத்துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். ஊட்டி மற்றும் கோத்தகிரி பகுதிகளை தொடர்ந்து குன்னூர் பகுதிகளில் இதுபோன்ற ஆய்வுகள் நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். ஆய்வின் போது உதகை வருவாய் கோட்டாட்சியர் துரைசாமி, வட்டாட்சியர் ராஜசேகர் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இப்போ ஃபயர் ஆயிடுச்சு, வண்டிக்குள்ள இப்படி எரியுது, நீங்க எடுத்ததும் சென்ட்ரல் அடிக்க கூடாது. இந்த இந்த இதுல இருக்கிற ஏபிசி மோனோ அலுமினியம் பாஸ்பரேட் எதுவுமே ஆகாது, நம்ம மூஞ்சிக்கு போடுற பவுடர் மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்றீங்கன்னா, குடிச்சிட்டு உங்க ஃபேஸை திருப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்க. இதுல ஃபயர் புட் அவுட் ஆயிரும். இதை பண்றதுக்குள்ளார உங்க கூட எதுக்கு ரெண்டு பேர் வண்டியில இருக்காங்கன்னா, உங்க சபார்டினேட் சொல்லி தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ்க்கு 244-2999 நம்பர் கால் பண்ணிங்கன்னா, மேலும் தீ பரவாமல் குழந்தைகளையும் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற நாங்கள் ரெடியாக இருக்கோம். எல்லா பஸ்ஸுக்கும் இது வைக்கிற மாதிரி இது வந்து உள்ள இருக்கிறது பாக்கு, அது வந்து பாக்கு எல்லா வெஹிக்கிள் இருக்கு. இந்த பஸ் டிரைவரை வந்து இதை பூட்டி ஓபன் பண்ண சொல்லுங்க. அதாவது ரொம்ப ஈஸியாகவும் திறந்துடக்கூடாது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது, அவரே திறக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடாது. அதனால இது ஏதாவது ஆயில் பண்ணி பிக்னிக் போகும்போது ஆம்புலன்ஸ் கூட வரும். இந்த ஃபயர் ஆஃபீஸரை வர சொல்லுங்க. ஆப்டிகேர் ஆப்டிக்கல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி, ஓடி ரோட், கூடலூர். நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களுக்கான அந்த பரிசோதனை இன்றைக்கு துவக்கப்பட்டுள்ளது. அது ஊட்டியில் இன்றைக்கி நம்ம அந்த வாகனங்களை எல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் கிரவுண்டில் நிறுத்தி நம்ம ஆர்டிஓ, ஆர்டிஓ உதகை, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு இதர அலுவலர்கள்லாம் வச்சு நம்ம அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு காலையில் முதல்ல அந்த வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் வந்து ஒரு கண் பரிசோதனை முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். அதை முடிச்சுட்டு எல்லா வாகனங்களையும் வந்து இங்கே வரிசையாக நிறுத்தியிருக்கிறாங்க. வாகனங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வாகனத்து பள்ளி வாகனத்துலேயும் என்னென்னலாம் இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் ரெட் இருக்கணும், அதே போல் ஃபஸ்ட் எய்டு கிட் இருக்கணும். இப்போ வந்து புதிதாக நடைமுறை என்னென்னா வந்து ரிவர்ஸ் எடுக்கும்பொழுது அந்த கேமரா இருக்கணும், அதை வந்து ஃப்ரண்டில் டிரைவர் பார்த்துக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் இருக்கணும். அது எல்லாமே வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் பார்த்த வெஹிக்கிள்ஸில் தொடர்ச்சியாக இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கும். சில வாகனங்களில் வந்து அந்த லோ என்ட்ரி படிக்கட்டுகள்லாம் வந்து சரியாக இயங்காமல் இருக்குது, அதையெல்லாம் சரி பண்ண சொல்லியிருக்கோம். ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கண்டிப்பாக வந்து புதுப்பித்திருக்கணும்,
அதுவும் ஒரு வாகனத்தில் புதுப்பிக்காமல் இருந்துச்சு, அதை புதுப்பிக்க சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து நடைபெறும். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உதகையில் 150 வாகனங்கள், பள்ளி வாகனங்கள் இருக்குது. ஒட்டுமொத்த மாவட்டத்துலேயும் 273 வாகனங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து 100 மேற்பட்ட வாகனங்கள் வந்திருக்கு. தொடர்ச்சியாக இந்த வாகனங்களை வரவழைச்சு கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது ஃபிட் ஃபார் ஆப்ரேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.